ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கோம். ஸோ இன்றைக்கி ரொம்ப அழகான ஒரு வீடியோ பார்க்க போகிறீங்க. நிறைய விஷயங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் உங்களோட சொல்லணும், உங்கள்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ வீடியோ வேணும்லையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ டைம் ஒரு 8:30 இருக்கும் மார்னிங். ஸோ விவான் கூட கொஞ்சம் நல்லா ப்ளே டைம் எடுத்துகிட்ருக்கேன். எப்போவுமே சொல்கிறேன் இல்லையா, ஒரு வெளியில் சொல்வேன், விவான் கூட ஒரு 1-2 மணி நேரம் கொஞ்சம் டெடிக்கேட்டடாக அவங்க கூட விளையாடிக்கிட்டு அவனுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துட்ருப்பேன். ஸோ இது ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான டைமாக இருக்கும். நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பெஸ்டர் மாதிரி இருக்கும். ஆரினாவா ஹார்னடி ஹார்னடி மேலே இருக்கு பாரு. ஓ இருக்கா, மேலே மேலே இருக்கு பாரு. அடி ஹார்னடி மேலே பாரு, ஹார்னடி அங்கே பாரு, ஹார்ன் சைடில் இருக்கு பாருடா. போலீஸ் மாமா ஹார்னடிடா. ஆமாம், அது ஒன்று தான். கரெக்ட். இதுவும் போலீஸ் மாமா வண்டி, அதுவும் போலீஸ் மாமா வண்டி. விவானுக்கு போலீஸ் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவனை தன்னை ஒரு போலீஸாக அவன் நினச்சிப்பான். அதனால பார்த்திங்கன்னா அவனோட அந்த குட்டி அந்த ரைடான் காரில் போலீஸ் சைரன்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னு செம்ம ஜாலியாக ஆகிடுச்சு. அண்ட் இந்த ரைடான் கார் பார்த்திங்கன்னா நான் LuvLap தான் வாங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட நான் நிறைய மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் விவான் குட்டிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ளே டைம், ஒரு டாய்ன்னு சொல்லலாம். அண்ட் அவங்களோட காலோட மசிலுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது நம்ம ஆக்டிவிட்டியும் கொடுக்கலாம். அதே மாதிரி குழந்தைக்கு நல்ல ஒரு மோட்டார் ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் இருக்கும். ஸோ புஷ் பண்ணி அந்த கார் ஓட்டுறதுனால பார்த்திங்கன்னா காலுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் வரும்னு சொல்லுவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்டேரிங் அழகாக 360 டிகிரிஸ்க்கு சுற்றுன்றதுனால அழகாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன் எடுத்து ஜம்முன்னு வீட்டுக்குள்ளேயே கார் ஓட்டிக்கலாம். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசானில் இருக்க LuvLap வெப்சைட்லேயே இருக்குது. உங்களுக்கு வேணும்னா லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். உள்ளே உங்களுக்கு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ சீட் கடையில் ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ டாய்ஸ்லாம் வச்சுக்கலாம். அதே மாதிரி நல்லா வீல்ஸ்லாம் நல்லா ஹெவி டியூட்டியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு குவாலிட்டியாக ப்ராப்ளம் இருக்காது. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ ஆரஞ்சு நல்ல ப்ரைட்டாக இருக்குனால இதை நான் வாங்கியிருக்கேன். இதுலேயே உங்களுக்கு நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கீழே வீட்டுக்கு போய் வீடை க்ளீன் பண்ணிட்டாங்க. நம்ம அர்பன் கிளப் கிட்டே சொல்லி க்ளீன் பண்ண சொன்னோம் இல்லையா, அவங்க சூப்பராக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்போ நான் அரேஞ்ச் மட்டும் பண்ணணும். நிறைய பேர் கேட்டிங்க அர்பன் கிளப் எவ்வளோக்கு ஆகுதுன்ட்டு. அது டிபெண்ட்ஸ் ஆன் க்ளீனிங்க. இப்போ 2 BHK 3 BHKன்னு ஒரு ரேட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டீப் க்ளீனிங் ஒரு ரேட்டு, அதே மாதிரி பார்ஷியல் க்ளீனிங் ஒரு ரேட்டு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா 7,000 rupees நான் பே பண்ணேன். ஃபுல்லாக டீப்பாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. கபோர்ட்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டே பார்த்திங்கன்னா ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு டேன்னு சொல்லலாம். நிறைய எமோஷ்னல் ரோலர் கோஸ்டர் போயிட்டுருக்கு. நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம நான் நிறைய வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அது ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ உமாக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா ஸ்டொமக் இஷ்யூ இருக்குது. ஸோ அது ரொம்ப நாளே அவளுக்கு வலியே சொல்ல தெரியல. அதனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் சஃபர் ஆகிட்டே இருந்தால் நாக்கு பார்த்தா நாங்கள் கண்டுபிடிச்சோம். நாக்கு ஃபுல்லாக அவளுக்கு புண்ணு ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாக்டர்கிட்ட கூட்டு போடும்போது நம்ம எப்படியும் அவளுக்கு நிறைய ஹெவி மெடிசன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க இல்லையா. ஸோ நிறைய பேர் அக்கா நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கல உமாக்குன்னு சொல்கிறாங்க. எங்கள் அம்மா பார்க்காதுக்கு ஹாஸ்பிட்டலே கிடையாது. ஸோ அந்த மாதிரி சிலதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. நாள் போக்கில் தான் சில மாற்றங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? பட் அதுக்கும் பேசிக் மெடிக்கேஷன்ஸ் எங்கள் அம்மா மாதத்துக்கு நிறையவே செலவு பண்ணுறாங்க உமாக்காக, பாவம். ஸோ ஒரு பென்ஷன் வரக்கூடிய ஒரு பெண்மணிக்கிட்ட ஒரு நம்ம எவ்வளோ எதிர்பார்க்க முடியும்னு சொல்லுங்கள். பாவம், அவங்க சக்தி மீறி சில விஷயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் இப்போ பார்த்திங்கன்னா உமாக்கு ஸ்டொமக் என்ன இருக்குது என்ன ப்ராப்ளம் பார்த்தா ஏதாவது நாங்கள் மெடிசன்ஸ் போட்டிருக்காங்களே, நிறைய அல்சர் ஏதாவது வந்திருக்கும்னு பயந்தும் அப்புறம் பார்த்திங்கன்னா நியர்பை ஹாஸ்பிட்டல் கூட்டி போய் காமிச்சப்போ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எங்கள் அம்மா மீட் பண்ணாங்களா, சொன்னாங்க என்கிட்ட நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக பேசினோம், ரொம்ப ரொம்ப அன்பாக பேசின மாதிரி கன்வே பண்ண சொன்னாங்க அவங்ககிட்ட. ஸோ தேங்க்யூ ஸோ மச், எவ்வளோ லவ் அண்ட் அஃபெக்ஷன் நீங்கள் ஷவர் பண்ணுறீங்க. ஸோ அப்புறம் என்ன ஆச்சு, நம்ம உள்ள எண்டோஸ்கோப்பிலாம் பண்ணணும் அப்படின்னாங்க. உமா ஒரு குழந்தை மாதிரி தான் இல்லையா. ஸோ அடல்ட் அப்படின்ற எடுத்துகிட்டு போகவே முடியாது. ஸோ இப்போ ஒரு குழந்தைக்கு எண்டோஸ்கோப்பி பண்ணுறப்போ அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அது ஒரு டியூபெல்லாம் உள்ளே இன்சர்ட் பண்ணுறப்போ தாங்க முடியாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவங்க மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக டாக்டர்ஸே பார்த்திங்கன்னா ஸ்கேன் மட்டும் எடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸ்கேன்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன கேஸ்ட்ரிக் இஷ்யூ தான் சொல்லி மெடிசன்ஸ்லாம் கொடுத்து இப்போ உமா ரொம்ப அழகாக ரெக்கவர் ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ நான் ஏன் இந்த விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுங்க, அக்கா நான் உமா ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன், என்னாச்சு அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். அண்ட் சேம் உமாக்கு அங்கே ஸ்டொமக் இஷ்யூ இருக்கிறப்ப எனக்கு இங்கே மாமியாருக்கு ஆப்ரேஷனால என்னால் அங்கே போய் பார்க்க முடியல. ஸோ அப்புறம் நானே ஹாஸ்பிட்டலுக்கு உமாக்காக ஃபுல்லாக அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஆட்டோ அண்ணா இருக்கார். ஸோ நம்மளுக்கு ஹெல்ப் எப்போவுமே பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நேபர்ஸும் தான். ஸோ அவர் அழகாக அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் கூட பார்த்துக்கிட்டு நல்லபடியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டில் ட்ராப் பண்ணிட்டாங்க. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா சொந்தக்காரங்க ரொம்ப ஹர்ட் பண்ணுவாங்க. எங்கள் அம்மாவை நிறைய வந்து அவங்க சொந்தக்காரங்களே வந்து ஹர்ட் பண்ணியிருக்காங்க, அழ வச்சுருக்காங்க. ஒரு இன்னசென்ட்டான ஒரு சோலை வந்து அழ வைக்கிறதுன்றது ஒரு மகா பாவம் நான் நினைக்கிறேன். எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா, நான் எப்போவுமே நம்ம சாமி கும்பிட்றோம், பட் எங்கள் அன்னைக்கு எப்போவுமே அவங்க ஒரு பெரிய ஒரு கடவுளாக தான் தெரிவாங்க. அந்த பொண்ணை வந்து பார்த்துக்கிட்டு அவ்வளோ வந்து பொறுமையாக, அவ்வளோ பொறுமையெல்லாம் எங்கே இருக்குன்னே வந்து நான் எனக்கு தெரியாது. அவ்வளோ நான் எனக்கு தெரிஞ்சு நான் என் அம்மாவை அந்த மாதிரி பார்க்குற, அது மாதிரி நிறைய பெண்கள் இந்த பூமியில் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மனசுக்கு கூடிய பெண்மணியை வந்து ஹர்ட் பண்ணிக்கிட்டு, கஷ்டப்படுத்திக்கிட்டு, வார்த்தையில் குத்திக்கிட்டு, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தானே வடிச்சுக்கிற பாவம் தான். அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி சொந்தக்காரங்களே வந்து ஹர்ட் பண்ணுற இந்த சுச்சுவேஷனில் சுற்றி இருக்கிறவங்க, நெய்பர்ஸ், பக்கத்து வீட்டுக்காரங்க, ஆட்டோக்காரங்களும் அவ்வளோ அன்பு செலுத்துகிறாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் அவ்வளோ அன்பு செலுத்துகிறாங்க. நான் எங்கள் அம்மா தான் சொல்கிறேன், நீ எப்போவுமே எதுக்குமே கவலைப்படாதம்மா, நீ நல்லவ, அதனால கண்டிப்பாக உனக்கு எப்போவுமே நல்லதே நடக்கும். உமாவை நம்மளுக்கு ஃபேமிலியில் கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக உன்னால் மட்டும்தான் அவளை பார்த்துக்க முடியுன்ற ஒரு இதில் தான் கடவுள் கொடுத்துருக்காரு. அந்த குழந்தை இன்னொரு வீட்டில் இருந்ததுன்னா அது எப்படி இருந்திருக்குமோ, அதனால நீ எப்போவுமே ஃபீல் பண்ணாத, நான் இருக்கிறவரையும் எப்போவுமே ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னுவேன். அதே மாதிரி இந்த பக்கமும் பார்த்திங்கன்னா, மாமியாருக்கு வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக அவங்களுக்கு கொஞ்சம் எமோஷனல் பிரேக்கேஜ் இருக்கும். அவங்களுக்கும் அதை தான் சொல்வேன், நான் இருக்கிறவரையும் நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க, நான் தான் எல்லாம் செய்கிறேன்னு உங்களுக்கு நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க. நம்ம கொஞ்சம் பிரேக் டவுன் ஆகிடுவாங்க. நீ இதெல்லாம் சரியாம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றப்ப, நான் செய்யாமல் யார் செய்ய போகிறா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம். ஏன்னா அதான் சொல்கிறேன், ரெண்டு பேருமே வந்து எனக்கு ஒரே மாதிரி தான். என்னோடய டெலிவரி டைமில் என் மாமியார் எனக்கு பண்ண ஹெல்ப் வந்து நான் வாழ்நாள் மறக்கவே முடியாது. ஸோ தட் திருப்பி அதே சொந்தக்காரங்க தான் வந்து ப்ரீட்டமாக பிறந்துட்டாரே, வந்து குட்டியாக இருக்கான்னு கிண்டல் கேலி பண்ணி என்னை வந்து அவ்வளோ ஹர்ட் பண்ணாங்க. பட் என் மாமியார் தான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, என் பெரியப்பன் இப்படி தான் பிறந்தான், அதனால் வந்து நீ கவலையப்படான்னு சொல்லி அவ்வளோ எமோஷனல் சப்போர்ட் அப்போ கொடுத்தாங்க. ஸோ அதான் சொல்கிறேன், ரெண்டு பேருமே ஈக்குவலாக அந்த ஒரு டைமில் எனக்கு அந்த சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கிறப்போ நம்மளும் அதே சப்போர்ட் திருப்பி கொடுக்குறது இல்லை. அது கொடுக்கலன்னா தான் நம்மளுக்கு அந்த பாவம் வந்து சேரும்னு நினைக்கிறேன். ஸோ எப்போவுமே யாருமே ஹர்ட் பண்ணி, அதுவும் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் சைல்டு வச்சுக்கிற ஒரு பெண்மணியை வந்து ஹர்ட் பண்ணி பேசி, நிறைய சொந்தக்காரங்களும் இதை பண்ணுறாங்க, அது கூட பிறந்தவங்க நிறைய பேர் பண்ணுறாங்க. அதை வந்து உண்மையிலே நான் என்ன சொல்கிறேன்னா, அது நீங்களே உங்களுக்கு செஞ்சுக்கிற பாவம் தான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே எல்லாமே இது மாதிரி அமையாதுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது நல்ல மருமகளாக இருப்பாங்க, பட் மாமியார் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கவே மாட்டாங்க. ஸோ அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணாலும் குத்தமாக தான் போகும் இல்லையா? அப்போ அந்த பொண்ணு என்ன தான் பண்ணுவா? அப்படி இருக்கிறப்போ நீங்கள் இவங்க இப்படி பண்ணுறாங்களே, நீ இப்படி பண்ணேன்னு சொல்லி கம்பேரிசன் எடுத்துகிட்டு வரவே முடியாது. அதே மாதிரி இப்போ ஒரு பொண்ணு, இப்போ நான் என் அம்மா வந்து இந்த கீழ் வீட்டில் கொண்டு வந்து சம்டைம்ஸ் வந்து எனக்கு கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றப்போ, வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றப்போ நான் நடத்துக்கிறேன் அப்படின்னா எல்லாருக்கும் அது அமையாது இல்லையா? எல்லா பெண்களுக்குமே இது வந்து அமைக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அவங்க எவ்வளவோ ஆசைப்படுவாங்க, பட் அவங்கள மீறின சில விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லார் லைஃப்பும் ஒன்றும் கிடையாது, அண்ட் கம்பேரிசன் கண்டிப்பாக கூடாது. அதை நான் சொல்லுவேன், மதியாத ஒரு வாசலை மிதியாதே அப்படின்வாங்க. அது யாராக இருந்தாலும் சரிங்க, நம்மளுக்கு மதிப்பு இல்லைன்னு ஒரு இடத்துல தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு திரும்பி நம்ம செத்த கூட அந்த இடத்துல திரும்பி பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறாள். எங்கள் அம்மாவுக்கு அதை சொல்ல, எங்கள் அம்மா கொஞ்சம் இலகன மனசு, அவங்கள ஹர்ட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து பேச எங்கள் அம்மா பேசிடுவாங்க. நான் அதான் சொல், தயவு செஞ்சு பேசாதம்மா, பரவாயில்ல, ரிலேஷன்ஷிப் வந்து நம்மளுக்கு எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா, நம்ம கஷ்ட காலத்தில் நாலு ஆறுதலான வார்த்தைகள், நம்ம காசு பணம் எதிர்பார்க்கறது கிடையாதுங்க. ஒரு நாலு ஆறுதலான வார்த்தைகளுக்காக தான் நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா? அதுவே கிடைக்காம உன்னை வந்து பின்னாடி குத்தி பேசின ஹர்ட் பண்ணி அழைக்கிற மனிதர்கள்கிட்ட நீ ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு என்ன ஆக போகுது? என்ன தான் நம்ம சரிப்படிப்பட்டாலும் திருந்தாத ஜன்மன்ற மாதிரி இருக்கக்கூடாதுமா. அதனால் என் அம்மாட்ட ரொம்ப சிட்டாக இருப்பேன். எங்கள் அம்மா அந்த விஷயத்தில் என்கிட்ட ரொம்ப பயப்படுவாங்க. யாராக இருந்தாலும் உன்னை ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நானும் பேச மாட்டேன், நீ ஜென்மத்துக்கும் பேசக்கூடாது அப்படின்னுவேன். நம்மளுக்கு போகிறப்போ நம்ம எதுவும் எடுத்துன்னு போகிறது கிடையாது இல்லையா? அட்லீஸ்ட் கொஞ்சம் தன்மானமாவது இருக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புவேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்கள் அம்மாவை கஷ்டப்படுத்தின யாராக இருந்தாலும் நீங்கள் மன்னிச்சிருவீங்களா? சொல்லுங்கள். அவங்கள அழ வைக்கிற யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து அவங்களோட வந்து திருப்பி உறவை சேர்த்து நீங்கள் பேசுவீங்களா? இல்லை அவங்களோட திருப்பி உறவு கொண்டாடுவீங்களா? நான் கொண்டாட மாட்டேன், நான் பேச மாட்டேன், நான் செத்தாலும் வந்து அந்த பக்கம் போக மாட்டேன் அப்படின்னு நான் நினைப்பேன். நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நம்மளை வந்து சம்டைம்ஸ் ஹர்ட் பண்ணி நம்மளை கூட கிண்டலாக நக்கலாக பேசுவாங்க சில சொந்தக்காரங்க, நம்ம அது பெருசாக எடுத்துக்க மாட்டோம். பட் நம்ம அம்மா அப்பாவை பேசினா சும்மா இருக்க முடியுமா? சரி, ஓகே, நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ மாமியாருக்கு கொஞ்சம் வந்து கால் வலின்னு சொன்னாங்க. அதனால் நான் வந்து இந்த அகரோ பிராண்டில் ஏர் கம்ப்ரஸர் லெக் மசாஜர் வந்து ஒன்று இருக்குது, சூப்பராக இருக்குங்க. இது ரொம்ப ட்ராவல் ஃப்ரெண்ட்லி, 1 இயர் வாரண்டியோட வருது. ஃபீட்டு, காஃப், தை சூப்பராக மசாஜ் பண்ணும். அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணும், ஜாயின் பெயின் ரிலீவ் பண்ணாது. அதே மாதிரி வீக்கமாக இருக்கக்கூடிய காலுக்கெலாம் ரொம்ப வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. இப்போ உங்கள் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த நரம்பு மேலே அப்படியே தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் கூட நீங்கள் இது போட்டுக்கலாம். ரொம்ப வந்து ஈஸியாக கேரி பண்ணலாம், ட்ராவல் ஃப்ரெண்ட்லி. ரெண்டு உங்களுக்கு பேட்ஸ் மாதிரி இருக்கும், காலு ஃபுல்லாக நீங்கள் வந்து அந்த பேடை வந்து நல்லா டைட்டாக நீங்கள் போட்டுட்டு, ஸோ இந்த ஒரு மிஷின் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஒரு 3 மோட்ஸ் இருக்கும். அந்த 3 மோட்ஸ் ஆன் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சர்க்குலர் மோஷனில் வேணுமா, இல்லை வந்து விட்டு விட்டு வேணுமான்றதுக்கும் ஆப்ஷன்ஸ் அதில் இருக்குது. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக, அதே மாதிரி ரொம்ப சேஃபாக நீங்கள் அந்த மிஷினை யூஸ் பண்ணலாம். அண்ட் நான் எல்லாம் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து மெயினாக மாமியாருக்கு வந்து கொஞ்சம் கால் வலி நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அண்ட் நம்மளுக்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங் டே, கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸான டே வந்தால் கால் வலிக்கும்ல. ஸோ அதுக்காக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காலில் போட்டு இந்த பேண்ட்ஸ் இருக்கு இல்லையா, உங்கள் தைஸ் சுற்றி, உங்கள் கால் சுற்றி, காஃப் மசில் சுற்றி, உங்களோட ஃபுட் அடிப்பாதத்தை சுற்றி எல்லாத்தையும் அழகாக இந்த மாதிரி அந்த பேண்டை வந்து டைட்டாக போட்டுட்டு ரெண்டு காலிலுமே நீங்கள் இதை போட்டுட்டு நீங்கள் வந்து அந்த மோட்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி அதில் மொத்தம் 3 மோட் இருக்குது. அதே மாதிரி ஸ்பீட் லெவல்ஸு எல்லாமே நீங்கள் ஆப்ஷன் உங்களுக்கு எவ்வளோ வந்து ப்ரெஷர் தாங்க முடியுமோ அவ்வளோ சூஸ் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக ஒரு 10 நிமிஷம் நீங்கள் சோஃபாலாம் டிவி பார்த்துட்டு நீங்கள் இதை வச்சுட்டிங்கன்னா அந்த டே வந்து உங்களுக்கு நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும். கால் நம்மளுக்கு யாராவது பிடிச்சி விட்டால் நல்லாயிருக்கும்னு தோணும், நிறைய வாட்டி தோணும் இல்லையா. பட் சம்டைம்ஸ் வந்து அந்த மாதிரி யாரும் பிடிச்சி விட ஆள் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இந்த ஒரு மிஷின் செம்மையாக வேலை செய்யும். ஸோ ரெண்டுத்துக்குமே நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு கனெக்ஷன் மாதிரி கொடுத்துட்டாங்க. இது வந்து மெயின் யூனிட்டோட சேர்த்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ப்ளக்கில் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மிஷின் வந்து ஆன் பண்ணிக்கலாங்க. ஸோ இது அமேசான் அவைலபிளாக இருக்குது. இதோட லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நல்ல ரிவ்யூஸ் இருக்குது, நிறைய பேர் இதை வந்து வாங்கி யூஸ் பண்ண ரிவ்யூஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதை ஆன் பண்ணுறோன்னா இந்த மாதிரி மோடு காமிக்கும். நீங்கள் அதில் வந்து மோட் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன் ஆஃப் பட்டன்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான அந்த அழகான அந்த என்ன சொல்கிறது ப்ரோக்ராம் வந்து செட் ஆகி உங்களுக்கு வந்து மிஷின் ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். சூப்பராக இருக்குல்ல. ஸோ மெயினாக பெண்களுக்கு வந்து குதிகால் வலி ரொம்ப இருக்கும்ல. உங்களை எத்தனை பேருக்கு வந்து நீங்கள் கால்வலியில் வந்து கவலைப்படுறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாரண்டி இருக்கிறதுனால நல்லா நீங்கள் தைரியமாக வாங்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப சேலஞ்சிங். என்னோடய கீழே ஃபுல்லாக வந்து நான் எடுத்து வச்சுட்டு மேலே வந்து திருப்பி என்னோடய ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஸோ நான் இந்த ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு ஃபீல் கொடுக்குது இந்த ஒரு மசாஜர் நம்மளுக்கு. ஸோ இதோட இந்த விலாகை முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட நிறைய வந்து மனசுப்பட்ட விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் மறக்காமல் அதை பற்றி உங்களுக்கு கருத்துக்களை தெரியப்படுத்துங்க.